வெல்கம் டு சிம்பிளி ஷின்பா. இன்றைக்கி வந்து நம்ம ரேஷன் அரிசியில் எப்படி தக்காளி சாப்பாடு செய்யலான்னு பார்க்கலாங்க. இதோ அரிசி 2 கிளாஸ் எடுத்துருக்கேன். இதை தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிட்டோன்னா சீக்கிரம் சாதம் வடிச்சிடலாங்க. இப்போ ஊற வைக்கலாம். இப்போ நம்ம இதை 1 ஹவர் நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு. இதை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாம். 3-4 வாட்டி கழுவணும். பாருங்கள், நல்லா கழுவி எடுத்தாச்சு. அரிசி போட்டதை விட பாதி அளவு தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றி வைக்கணும். மேலே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அடுப்பை கொளுத்தி விட்டாச்சு. இது வந்து நமக்கு இப்போது சூடாகட்டும். நல்லா பார்க்கலாங்க, நல்லா சூடாயிருச்சு. பாருங்கள், தண்ணி கொதிக்குது. இது இப்போது நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ இப்படியே விட்டால் நல்லா வேகும். மேலே தண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுவும் கொஞ்சம் சூடாயிருச்சு. இங்கே தண்ணி கம்மியாக ஆக இந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சாப்பாடு நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்து இப்படி அமுத்தி பார்த்தா நமக்கு தெரியும் நல்லா வெந்தது. சாதம் வந்து எப்போவுமே வடித்து சாப்பிடுங்க, அதுதான் நல்லது. ஏன்னா பார்த்திங்கன்னா அரிசியில் ஸ்டார்ச்ங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குது, அது வடிக்காமல் சாப்பிடும்போது அது அதுலேயே தங்கிடும். இதனால் பார்த்திங்கன்னா நீரிழிவு நோய்கள் அதிகமாகும். இப்போ சாதத்தை நம்ம வடிச்சுக்கலாம். பாருங்கள், சாதம் எல்லாம் நல்லா வடிஞ்சிருச்சு, தண்ணியே சுட்டுறதில்ல. இனி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. நமக்கு உதிரியாகவும் கிடைக்கும். கடையில் வாங்குகிற அரிசியை எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி ரேஷன் அரிசியை எடுத்துக்கோங்க. இதில் சத்துக்கள் ஜாஸ்தியாக இருக்குது, நம்ம உடலும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இதை அடிக்கடி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம தக்காளி சாதம் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, ஒரே ஒரு வரமிளகா மணத்துக்கு, கொத்தமல்லி தழை, கடுகு, மஞ்சத்தூள், உப்பு, தக்காளி. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அடுப்பில் ஒரு கடாயை வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்காங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றுனா நல்லா மணமாக இருக்கும். இப்போ கடுகு போட்டுக்கலாம். வரமிளகா, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், உப்பு, பூண்டு, இப்போது தக்காளி ஒரு 4-5 தக்காளிங்க அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வேகட்டுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வணங்கிருச்சு. இனி இதில் நம்ம சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இது ரேஷன் அரிசி சாதம் தாங்க. பாருங்கள் எப்படி கடை அரிசி மாதிரி நல்லாயிருக்கு. பாருங்கள், சாதம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, நல்லாயிருக்கு. இனி கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிக்கலாம். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளி ஷின்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.